Hi friends, welcome to Akka Teaching Max. Example 4.11 paarunga. Prove that tan of sin inverse of x equal to x divided by root of 1 minus x square. Yappo abina x odia value vandu minus 1 less than x less than 1 a irukumbodhu. So idu rendu value equal nu dhaan namba prove pananum. So first if x equal to 0, x odia value 0 va irukumbodhu idu rendu equal a appdin check panikalam. So inge paathinga abina minus 1 to 1 idukullaara iruka endha number venaal namba eduthukalam. So 0 nra number eduthu check panni paapom. So 0 nu pottinga LHS side பாருங்க LHS side இது tan of sin inverse of x ஆ x க்கு பதிலா நம்ம என்ன கொடுக்கறோம் 0 னு கொடுக்கறோம் ஓகேவா சோ x க்கு பதிலா 0 னு கொடுத்தீங்கன்னா sin inverse of 0 வந்து 0 tan 0 வும் 0 தான் அடுத்து RHS side பாருங்க x divided by root of 1 minus x square x க்கு 0 கொடுத்தீங்க அப்படினா இந்த ஃபுல் டம் 0 ஆயிடும் அப்ப LHS உம் RHS உம் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு சோ இது ஈக்குவேஷன் 1 அடுத்து நம்ம அஸ்யூம் பண்ணி லிமிட்ட 0 டு 1 னு எடுத்துக்கறோம் சோ அஸ்யூம் தட் 0 less than x less than 1 சோ sin inverse x தீட்டா னு எழுதிக்லாம் சோ அப்ப லெட் தீட்டா ஈக்குவல் டு sin inverse x சோ இந்த தீட்டாவோட இன்டர்வல் எப்படி இருக்கும் 0 less than தீட்டா less than pi by 2 ஆ இருக்கும் சோ இது எப்படி எழுதுறோம் அப்படினா sin 0 ோட வேல்யூ 0 தான் தீட்டா சைனில் எப்போ 1 வரும்னு பாருங்கள் 90 டிகிரியில் 1 வரும் 90 டிகிரியை பை பை டூன்னு எழுதிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த சைன் இன்வர்ஸ் இந்த சைட் கொண்டு வந்துடுங்க அப்போ சைன் இன்வர்ஸ் சைனாக மாறிடும் ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸை வந்து நம்ம ஸோ இங்கே டினாமினேட்டரில் எதுவும் இல்லட்டுனா 1 அர்த்தம் ஸோ அப்போ எக்ஸ் பை 1 நாமளாக எழுதிக்கிறோம் ஸோ இப்போ இந்த சைனை வந்து நம்ம டேனுக்கு சேஞ்ச் பண்ணணும் ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம் பித்தாகரஸ் தியரம் ஸோ பித்தாகரஸ் தியரம் ரூட் ஆஃப் சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஓகேவா ஸோ இது ஏ இது பி இது சி ஆப்போசிட்டு ஹைபோட்டனஸு இது அட்ஜசன்ட்டு ஸோ இது ஆப்போசிட்டு இது ஹைபோட்டனஸு ஆப்போசிட்னா ஏவோடைய வேல்யூ எக்ஸு சியோடைய வேல்யூ 1 ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக்கு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ அதை டேனுக்கு எழுதும் போது டேனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் டேன்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ ஆப்போசிட் சைடில் எக்ஸ்ன்னு இருக்குது அட்ஜசன்ட் சைடில் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும் ஸோ அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் ஸோ சைனை அப்படியே டேனுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் இல்லை ஸோ இப்போ இதுதான் வந்து RHS குவெஷனில் ஆர்ஹெச்எஸ்ஸாக இருக்கிறது இப்போது எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம் எல்ஹெச்எஸ்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து டீட்டாக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ அப்போ டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக டீட்டான்னு போடுங்க ஸோ டேன் டீட்டாவோட வேல்யூ என்ன ஃபைன் பண்ணோம் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம் ஸோ அப்போ டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் எதுக்கு ஈக்குவலு எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலு ஓகேவா ஸோ இது வந்துருச்சா இது செகண்ட் ஈக்குவேஷனு ஓகேவா அதே மாதிரியே லிமிட் வந்து 0 டு 1 எடுத்துக்கிட்டோமா இப்போ மைனஸ் 1 டு 0 இது எடுத்துக்க போகிறோம் ஓகேவா ஸோ அப்போ எக்ஸ் வந்து மைனஸ் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 0 தீட்டா ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அப்போ தீட்டா எதில் லை ஆகும் மைனஸ் 1னா மைனஸ் பை பை 2 0 அப்படின்னா 0 தான் இன்ன போட்ட மாதிரியே தான் சைன் இன்வர்ஸ் இந்த சைட் கொண்டு வந்துடுங்க அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும் ஸோ இதை வந்து டினாமினேட்டரில் எதுவும் இல்லைன்னா 1ன்னு அர்த்தம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு இது ஹைபோட்டனஸு ஸோ அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க ஆப்போசிட் சைடு எக்ஸு ஹைபோட்டனஸ் சைடு 1 இது வந்து தெரியாது ஸோ ஏவோட வேல்யூ தெரியும் சியோட வேல்யூ தெரியும் பியோட வேல்யூ தெரியாது ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு பியோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் ஓகேவா இதை டேனுக்கு சேஞ்ச் பண்ணும்போது டேன் வந்து ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் ஆப்போசிட் சைடு வந்து எக்ஸு அட்ஜசன்ட் சைடு வந்து ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு ஸோ முன்ன போட்டால் அதே தான் ரிப்பீட்டடாக வரும் ஸோ இப்போ டேன் தீட்டா வந்து என்ன கிடச்சிச்சு எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிச்சு எல்ஹெச்எஸ் எடுத்துப்போம் டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஸோ டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்தோம் தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ இதுக்கு பதிலாக தீட்டான்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் டேன் தீட்டானா இப்போ தான் ஃபைன் பண்ணோம் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஸோ அப்போ டேன் ஆஃப்
sin inverse of x நம்மளுக்கு என்ன வந்துருச்சு இந்த x divided by root of 1 minus x square வந்துருச்சு ஸோ இது தேர்ட் ஈக்குவேஷன் ஸோ அப்போ ஃப்ரம் 1 2 அண்ட் 3 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் இது மூணுத்துலேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு டேன் வந்து டேன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் டிவைட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு ஈக்குவலு எப்போ அப்படின்னா மைனஸ் ஒன் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஒன்னாக இருக்கும்போது ஓகேவா இது புரிஞ்சுதான் உங்களுக்கு